இப்போ ஊழையிட்டது நரி இல்லைங்க, ஓனாய். ஓனாய்னு சொன்ன உடனே அப்போ இன்றைக்கி ஓனாயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக புரிஞ்சுருப்பீங்களே. ஏண்டா தம்னையில் பார்த்து தான் வரும், அது என்ன புதுசாக கேட்குற அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. கிரிஞ்சுங்க, கிரிஞ்சாக அந்த ஏற உங்களுக்கு அவாலே தரலாங்க. எவ்வளோங்க இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்துடலாங்க, ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். சரி ஓகே. மனிதர்களால் பாதிப்புகளை சந்தித்த உயிரினங்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுடைய பேரும் அதில் வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு அழிச்சாட்டியத்தை மனுஷ பையன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அதே சமயத்தில் மனிதர்களுக்கு நேரடி எதிரியாக இருந்த ஒரு உயிரினம் எதுனா அது சிங்கமோ புலியோ கிடையாதுங்க, அது ஓநாய்கள் தான். சொல்லப்போனால் மனிதர்கள் மேலே இருக்கக்கூடிய பகையை சமாளிக்கிறதுக்காகவே தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை அமைச்சுக்கிட்ட ஒரு உயிரினம் ஓநாய். அதே மாதிரி மனுஷங்களும் ஓநாய்களை சமாளிக்கிறதுக்காகவே தங்களுடைய பழக்க வழக்கங்களையும் லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கிட்டது வரலாறு முழுக்க நடந்திருக்கு. மனிதர்களுக்கும் ஓநாய்களுக்கும் அப்படி என்ன வாய்க்கா தகராறு இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி எப்படி இந்த ரெண்டு இனங்களும் பரிணமிச்சது, ஓநாய்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்ன, ஓநாய்கள் பற்றி தெரியாத விஷயங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு ஒன்றிய உயிரினத்தில் முழுசாக பார்க்க போகிறோம். கமான். மனிதர்களுக்கும் ஓநாய்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த யுத்தம்ங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்துச்சு, ஏன் இன்றைக்கும் ஒரு வகையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சொல்லப்போனால் ஓநாய்கள் மேலே இருக்கக்கூடிய பகையுடைய கண்டினியூட்டியாக தான் மனிதர்கள் தங்களுடைய ஃபிக்ஷன்லலாம் ஓநாய்களை வில்லனாகவே பார்த்தாங்க. அதாவது ஓநாய்கள் ஊளை இட்டுச்சுன்னா கண்டிப்பாக பேய் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓநாய்களுக்கும் மனிதர்களுக்கும் பகை இருந்துச்சு, பகை இருந்துச்சுன்றியா, அப்படி என்னதாயா பகை இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. அதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஓநாய்களுடைய மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திடலாம். கேனினே குடும்பத்துடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினர் யாருன்னா கேனிஸ் லூப்பஸ். கேட்குறதுக்கு ஏதோ ஃப்ரெஞ்சு நேம் மாதிரி இருக்கா, அதுதான் உல்ஃபோட சயின்டிஃபிக் நேம். இந்த கேனிஸ் லூப்பஸ்க்கு கீழே 38 வகையான சப்ஸ்பீசிஸ் இருக்குது. இந்த 38 வகையான சப்ஸ்பீசிஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓநாயுடைய சயின்டிஃபிக் பேர் என்னென்னா கேனிஸ் லூப்பஸ் பாலிபஸ். இந்த 38 வகையான ஓனாய் இனங்கள் மட்டும்தான் உலகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் பல வகையான ஓனாய் இனங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது எல்லாமே காலப்போக்கில் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. இப்படி பல வகையில் பிரிஞ்சிருந்த ஓனாய் இனங்கள்லேருந்து ஒரு சில குறிப்பிட்ட ஓனாய் இனங்களை தேர்ந்தெடுத்து பிளாஸ்டோசின் காலத்தில், அதாவது 126,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து 11,700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இடைப்பட்ட காலத்தில் மனிதர்கள் அந்த ஓனாய்களை பழக்கப்படுத்தி நாய் இனங்களை உருவாக்குனாங்க. சரியாக சொல்லணும்னா நம்மளுடைய பரம எதிரிகிட்ட இருந்து நமக்கான க்ளோஸ் ஃப்ரெண்டை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். நாய்கள் எப்படி உருவாச்சு, நாய் இனங்களுடைய சிறப்பம்சங்கள் என்ன, நாய்கள் எப்படி மனிதனுடைய ரொம்ப நெருக்கமான நண்பனாக மாறுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாய் எபிசோடில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம். அந்த வீடியோவை போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இப்போ ஓநாயுடைய மற்ற டீட்டெயில்ஸ்க்கு வருவோம். ஓநாய்கள் ரொம்ப சோஷியல் அனிமல். சோஷியல் அனிமல்னா இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் வச்சிருக்குமானு கிரிஞ்சாக கேட்காதீங்க. சோஷியல் அனிமல்னா மனுஷ பையன் மாதிரி எப்பவும் சொந்தக்காரங்களோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஓநாய்கள். குடும்பமாக வாழும் அப்படின்னோடனே பழைய மாதிரி கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. புதுசாக இருக்கிற மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருக்கும் ஓநாய்கள். அதாவது அம்மா அப்பா அதோடைய குட்டிகள் இது சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். இதை இங்கிலீஷில் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா அப்பா இருக்குது பார்த்தீங்கன்னா இதை ஆல்ஃபா வூல்ஃப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது அந்த பேக்கை வழி நடத்துறதுக்கான தலைவர் பதவிங்கிறது அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே இருக்கு. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். உண்மையான அன்புக்கு சரியான உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் ஓநாய்களை தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு ஜோடி ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா சாகுற வரைக்கும் அந்த ஜோடி கூட தான் ஒன்றா இருக்குமா ஓநாய்கள். ஓநாய்களுடைய இந்த நியூக்ளியர் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய குடும்பம் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும். ஓநாய்களில் அந்த ஆல்ஃபா ஓநாய்கள் இருக்கு இல்லையா, அந்த அம்மா அப்பா ஓநாய்கள், அதுக்கப்புறமா 2 வயசுக்கு உட்பட்ட ஓநாய்கள், அதுக்கப்புறமா குட்டியான ஓநாய்கள். இந்த ஓநாய்களை உள்ளடக்கியது தான் ஒரு குடும்பம், ஒரு பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஓநாய்களுடைய ஒரே வேலை என்னென்னா அம்மா அப்பா போட்ட குட்டிகளை, அதாவது அவங்களுடைய தம்பி தங்கச்சிகளை பார்த்துக்கிறது, அப்புறமா குடும்பமாக சேர்ந்து உணவுகளை வேட்டையாடுறது, இதுதான் அந்த குடும்பத்துடைய ஒரே பொறுப்பு. அதே சமயத்தில் வயசுக்கு வந்துட்டாங்கன்னா, அதாவது இந்த அம்மா அப்பா போட்ட குட்டிகள் வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க தனியாக பிரிஞ்சு போய் இன்னொரு புது குடும்பத்தை உருவாக்கிக்கணும். எப்படி மனிதர்கள் தங்களுடைய குழந்தைகளை வளர்த்தெடுத்து ஆளாக்கி தனியாக பிரிஞ்சு போய் நீ ஒரு குடும்பமாக ஆரம்பிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஓநாய்களும் தங்களுடைய குட்டிகள் ஒரு வயதுக்கு வந்ததுக்கப்புறமா வழி அனுப்பி வச்சிடும்.
இப்படி வழியனுப்பப்பட்ட அந்த ஓநாய்கள் தனக்கான துணையை தேடி ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குறதுக்கு பல நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நடக்குமா. அதாவது வேட்டைக்கான சரியான சூழல் இடம் இதெல்லாம் அமைஞ்சதுக்கப்புறமா தனக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு டெரிட்டரியை உருவாக்கிக்கிட்டு அதில் தனக்கான ஜோடியவும் சேர்த்துக்கிட்டு இன்னொரு புது குடும்பத்தை உருவாக்குமா ஓநாய்கள். இப்படி எல்லா ஓநாய் இனங்களும் மனிதர்கள் வகுத்த மாதிரியான ஒழுக்கத்தோடு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில ஓநாய் இனங்கள் தங்களோட குடும்பத்தோடவே கசமுசாவோடு இருக்குமா. ஒரு அம்மா ஓநாய்ங்கிறது ஒரு சமயத்தில் 4-6 குட்டிகள் வரைக்கும் ஈனும். அந்த குட்டிகள் எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்புங்கிறது அம்மா ஓநாய்க்கு மட்டும் இருக்காது, ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஓநாய்களுக்குமே அந்த பொறுப்புகள் இருக்கும். அதனால் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உயிரை கொடுத்து ஒவ்வொரு ஓநாயுமே பாதுகாக்குமா. இப்படி குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஓனாய் கூட்டத்தில் ஹைராக்கிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குமா. அதாவது யார் ஆல்ஃபா மேலு, யார் ஆல்ஃபா ஃபீமேலு, அவங்களுக்கு அப்புறமா யாருக்கு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பக்காவான டீட்டெயிலிங்கோடு இருக்குமா. இந்த டீட்டெயிலிங்கெல்லாம் எப்போ ரொம்ப வெளிப்படையாக தெரியும்னா வேட்டையாடப்பட்டதுக்கு அப்புறமா அந்த உணவுங்கிறது யாருக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கான பெர்மிஷன் இருக்கோ அதை பொறுத்து தான் யார் அதில் ஆல்ஃபா மேல், யார் அதில் ஆல்ஃபா ஃபீமேல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா. அதோட வேறு எப்படிலாம் அந்த வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஓநாய் குடும்பத்தில் அந்த ஓநாய்கள் ஒன்றுக்கொன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக எழுப்பக்கூடிய ஒலிகள் மூலமாக, அதே மாதிரி அந்த ஓநாய்களுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாகவும் ஆல்ஃபா மேல் எது ஆல்ஃபா ஃபீமேல் எது அப்படிங்கிறதையும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா. ஓநாய்கள் இப்படி கூட்டமாக வாழ்கிறதுக்கான முக்கியமான அவசியம் எதுனா அதோடைய வேட்டை தந்திரம். எப்போவுமே கூட்டமாக ஒன்றா சேர்ந்து தான் வியூகம் வகுத்து ஓநாய்கள் வேட்டையாடும். ஓநாய்களுக்கு அதோடைய வேட்டைக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது அதோடைய மோப்ப சக்தி. ரொம்ப துல்லியமாக மோப்பம் பிடிச்சி தன்னுடைய வேட்டை எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஓநாய்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் இந்த மோப்ப சக்தியை பயன்படுத்தி ஒன்றுக்கொன்று கம்யூனிகேஷனும் பண்ணிக்குமா ஓநாய்கள். அதாவது எல்லை பகுதிங்கிறது எங்கே இருக்குது, எந்த ஓனாய் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக ஓநாய்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி ஓநாய்கள் கூட்டமாக வேட்டையாடும் போது பல தந்திரமான வியூகங்களை வகுத்து ரொம்ப தெளிவாக வேட்டையாடுமா. இப்படி வேட்டையாடுறதுக்காகவே பல வகையான மெத்தட்ஸ்லாம் அது ஃபாலோ பண்ணுது. உதாரணத்துக்கு கோர்சிங் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸை ஓநாய்கள் ஃபாலோ பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா, எதை வேட்டையாட போகிறோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா அந்த உயிரினத்தை விடாமல் துரத்துமா இந்த ஓநாய் கூட்டம். அப்படி விடாமல் துரத்துறதுனால அந்த உயிரினம் எக்ஸாஸ்ட் ஆகி டயர்டாகி ரிலாக்ஸ்டாக வர சமயத்தில் சுத்து போட்டு வேட்டையாடுமா ஓநாய்கள். அதே மாதிரி மற்ற உயிரினங்களோட நட்பாக பழகி அந்த நட்பை பயன்படுத்தி ஓநாய்கள் வேட்டையாடுமா. உதாரணத்துக்கு காக்கா கூடலாம் ரொம்ப க்ளோஸாக பழகுமா ஓநாய்கள். அப்படி க்ளோஸாக பழகிறதுனால காக்கா என்ன பண்ணுமா, எங்கே சரியான வேட்டை இருக்குது அப்படிங்கிறத ஓநாய்களுக்கு காட்டி கொடுக்குமா. அதை பயன்படுத்தி ஓநாய்கள் வேட்டையாடினதுக்கப்புறமா அந்த வேட்டையிலேருந்து கொஞ்சோண்டு ஷேரை எடுத்துகிட்டு திருப்தியாக சாப்பிட்டு போகிறான் காக்கா. அப்போ காக்கா நரி கதையெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மேபி இருக்கலாம், இதை பார்த்து கூட அந்த கதையெல்லாம் உருவாக்கியிருக்கலாம். அப்போ நரியும் ஓநாயும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரெண்டு வேறு வேறு. நரி ஓனாய் மாதிரியே ஊழிடுறதை பார்த்த உடனே ரெண்டும் ஒன்று தான், ஓனாய் சிறுசாக இருக்க சொல்ல உரிச்சது தான் நரி அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, நரி வேற ஓனாய் வேறு. ஓனாயை விட சைஸில் சின்னதாகவும் முக அமைப்பும் வேறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் நரி. நரியுடைய குணங்கள்லாம் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம தனியாக ஊழையிடுவோம், இப்போது ஓனாய் பக்கத்துக்கு வருவோம். ஆனால் அதே சமயத்தில் இப்படி யோசித்து கூட்டமாக ஸ்கெட்சு போட்டு வேட்டையாடினாலும் ஓனாய்களுடைய வேட்டை சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு வேட்டை 30% சக்ஸஸ் ஆகிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த அளவுக்கு அதோடைய வேட்டைக்கான சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மனிதர்களுக்கும் ஓநாய்களுக்குமே ரொம்ப மிகப்பெரிய யுத்தம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சுது. மனிதர்கள் வேட்டை சமூகமாக இருந்த சமயத்தில் மனிதர்களுக்கான மிக முக்கியமான எதிரியாக இருந்தது யாருன்னா அது ஓநாய்கள் தான். ஏன்னா ஓநாய்களுக்கும் மனிதர்களுக்கும் தான் வேட்டை ஆடுறதுல ரொம்ப பெரிய போட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. அதாவது இந்த புலிக்கும் சிறுத்தைக்கும் சிங்கத்துக்கும் எப்படி வேட்டையாடுறதுல டெரிட்டரி பிரச்சனைங்கிறது அதிகமாக இருக்குமோ அதே மாதிரி தான் ஓநாய்களுக்கும் மனிதர்களுக்குமே வேட்டையாடுறதுல டெரிட்டரி ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓநாய்கள் மாதிரியே மனிதர்களும் கூட்டமாக வேட்டையாடினாங்க. ஓநாய்கள் மாதிரியே மனிதர்களும் ஸ்ட்ராட்டஜிலாம் வகுத்து வேட்டையாடினாங்க. இப்படி வேட்டையாடுறதில் ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்ததால் பெரிய அளவுக்கான போட்டிங்கிறது ரெண்டு பேருக்கிட்டையும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மனிதர்கள் ஈட்டி அம்பு மாதிரியான புது புது வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்கி அதை வேட்டையில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்படி பயன்படுத்த ஆரம்பித்ததால் மனிதர்களுடைய கைங்கிறது இந்த போட்டியில் கொஞ்சம் ஓங்க ஆரம்பிச்சது. மனிதர்களை இந்த போட்டியில் சமாளிக்க முடியாமல் ஓநாய்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா இரவு வாழ்க்கையை நோக்கி நகர ஆரம்பிச்சது.
அதாவது அதிகமாக நைட்டில் வேட்டையாடுறதுக்கான ஒரு பழக்கத்துக்குள்ளே போக ஆரம்பித்தது ஓநாய்கள். இப்போ நைட்டில் அதிகமாக வேட்டையாடும் போது அதுங்களுக்கு பெரிய அளவுக்கான போட்டி அப்படிங்கிறது மனிதர்கள் மூலமாக ஏற்படாமல் இருந்துச்சு, மற்ற உயிரினங்கள் மூலமாகவும் ஏற்படாமல் இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஈஸியாக தனக்கு தேவையான உணவை ஓநாய்களால் வேட்டையாட முடிஞ்சது. இப்படி நைட்டில் அதுங்க வேட்டையாடும் போது ரொம்ப நிசப்தமான சூழல் இருந்ததால் அதுங்களால் ஈஸியாகவும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடிஞ்சது. அதாவது இங்கே ஒரு வேட்டை இருக்குது, இங்கே நம்ம வேட்டையாடலாம், இந்த பக்கமாவா அந்த பக்கமாவான்னு தன்னுடைய குடும்பத்தினருக்கு செய்தி சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சது. இந்த கம்யூனிகேஷனில் தான் இந்த ஊளை இடுறது அப்படிங்கிறதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சது. அதாவது நல்லா வெளிச்சிருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி நல்ல உயரமான இடத்துக்கு போய் எந்த பக்கம் வேட்டை இருக்குங்கிறத தன்னுடைய குடும்பத்துக்கு ஊளை இட்டு இந்த ஆல்ஃபா மேலும் ஆல்ஃபா ஃபீமேலும் சொல்ல ஆரம்பிச்சது. நம்ம வின்னர் படம் கிளைமேக்ஸ் மாதிரி. அதே சமயத்தில் இப்படி வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் ஓநாய்கள் ஊளையிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கபி கபி டைமில் சிக்னல் கொடுக்கறதுக்காக கூட ஓநாய்கள் இப்படி ஊளையிடும். ஆனால் அதே சமயத்தில் மனிதர்கள் இன்னும் பரிணாம வளர்ச்சி அடைய அடைய ஓநாய்கள் மேலே இருந்த பகைங்கிறது இன்னும் வேறு வடிவங்கள் எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஓநாய்கள் இப்படி அர்த்த ராத்திரியில் ஊளையிடுறத பார்த்தவொடனே இன்னும் கொஞ்சம் பீதி அடைய ஆரம்பித்தான் மனுஷன். அவன் ஏற்கனவே உருவாக்க ஆரம்பித்த பேய்களோட அதை கனெக்ட் பண்ண ஆரம்பித்தான். நைட்டு ஓநாய் ஊளையிடுதுனாலே பேய் வரப்போதுறா அர்த்தம் அப்படின்னு அவனே வந்து தியரிகளை உருவாக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா அந்த ஓநாய் மனுஷன் பகைங்கிறது எப்போ இன்னும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சதுன்னா, மனுஷன் தன்னுடைய உணவு தேவைக்காக கால்நடைகளை வளர்க்க ஆரம்பித்தப்போ தான். மனுஷங்க வளர்க்க ஆரம்பித்த ஆடு மாடு கோழி இது எல்லாமே வேட்டையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஓநாய்கள் முடிவு பண்ணி அதை வேட்டையாட ஆரம்பித்தது. என் கால்நடை என் உரிமை அப்படின்னு மனுஷங்க விரோதாகாரம் உள்ளே வந்து வேட்டையாடுறான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு அது மேலே, அதாவது ஓநாய் மேலே இன்னும் பகையை அதிகமாக்க ஆரம்பித்தான். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைய அடைய ஓநாய்களுக்கும் மனிதர்களுக்குமான சண்டைங்கிறது ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பித்து ஓநாய்களை அதிகமான அளவுக்கு வேட்டையாட ஆரம்பித்தாங்க மனுஷங்க. தங்களுடைய கால்நடைகளை வேட்டையாட வரக்கூடிய ஓநாய்களை இவங்க வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தங்களுடைய உயிர்களுக்கு ஏதாவது இந்த ஓநாய்களால் ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு தேவையில்லாமல் பயந்து ஓநாய்களை வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அதோடு சேர்த்து ஓநாய்களுடைய தோலுங்கிறது அவங்களுக்கு குளிருக்கு இதமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும், ஓநாயவே நான் வேட்டையாடிட்டேன் பாத்தியா விரோதக்காரனை வேட்டையாடிட்டேன் அப்படிங்கிற ஒரு இமேஜை காமிச்சிக்கிறதுக்காகவும் ஓநாய்களை வெறித்தனமாக வேட்டையாட ஆரம்பித்தாங்க. இப்படி மனிதர்கள் அதிகமாக ஓநாய்களை வேட்டையாட வேட்டையாட பல ஓநாய் இனங்கள்ங்கிறது ஒட்டு மொத்தமாக அழிஞ்சே போச்சு. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு சில ஓநாய்கள் எதுக்குப்பா இவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பெசாமல் இவங்ககிட்ட க்ளோஸாக பழக ஆரம்பித்தா ஈஸியாக நமக்கு சாப்பாடு கிடச்சிருமே அப்படின்னு ஒரு சில ஓநாய்கள் யோசிச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா மனுஷங்களே இந்த ஓநாய்களை சமாளிக்கணும்னா அதில் இருந்து ஓநாய்களை தேர்ந்தெடுத்து நமக்கு அடிமையாக வளர்க்க ஆரம்பித்தோம்னா அதை பயன்படுத்தியே இந்த ஓநாய்களை விரட்ட முடியுமேன்னு யோசிச்சுருப்போம். இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடந்து தான் மனிதர்களுக்கு நாய்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய வரம்ங்கிறது அதுக்கப்புறமா கிடச்சிது. ஓநாய்களுக்கும் நமக்கும் நடுவில் இருந்த சண்டைங்கிறது காலப்போக்கில் குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா நமக்கான உணவு தேவையை நாமளே உற்பத்தி செய்ய ஆரம்பித்ததால், நமக்கு வேட்டையாடுறதுக்கான சூழலுங்கிறது குறைஞ்சதால் பெரிய அளவுக்கு நாம் வந்து ஓநாய்களோட சண்டை போடலை. ஆனால் அதே சமயத்தில் வேட்டைக்காரர்களாக இருக்கிறவங்களுக்கும் ஓநாய்களுக்கும் நடுவில் சண்டை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சண்டையால் ஓநாய்கள் பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓநாய்களுக்கு கேவ் சின்ரோம் அப்படிங்கிற ஒரு பாதிப்புங்கிறது இருக்கான். அதாவது மனிதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி வாழக்கூடிய ஓநாய்களுக்கு மட்டும்தான் இந்த கேவ் சின்ரோங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஏன்னா மனிதர்கள் எங்கே தன்னை தாக்க வந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயம்ங்கிறது அந்த ஓநாய்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய நேரம் குகைக்குள்ளேயே செலவிடுமா அந்த ஓநாய். இதை தான் கேவ் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதர்கள் ஓநாயை பரம எதிரியாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த எதிரியை ரசிக்கவும் மனுஷங்க தவறவே இல்லை. ஓநாய்களை அடிப்படையாக வச்சு பல ஃபேண்டசி கதைகளையும் மனிதர்கள் உருவாக்கிக்கிட்டாங்க. உதாரணமாக அமெரிக்க பழங்குடியின மக்கள் மத்தியில் ஓநாய்களுக்கு மிக முக்கியமான இடம்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுளுடைய தூதுவர்களாக ஓநாய்களை அவங்க பார்த்தாங்க. நல்ல செய்திகளை ஓநாய்கள் தான் கொண்டு வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி அறிவு அன்பை போதிக்கக்கூடிய ஆசானாகவும் ஓநாய்களை அவங்க பார்த்தாங்க. அதே மாதிரி பண்டைய ரோமானியர்கள் கூட ஷீ உல்ஃபான ஒரு கடவுளை கும்பிட்டாங்க. ஃபெர்டிலிட்டிக்கு அந்த கடவுள் தான் ரொம்ப பெரிய பலன் தருவா அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு.
அதே மாதிரி ஓநாய்கள் கிட்ட இருந்து உருவானவங்க தான் மங்கோலியர்கள் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது மங்கோலியர்கள் கிட்ட இருந்துச்சு. ஏன் பேரரசர் செங்கிஸ்கான் கூட ஒவ்வொரு போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஓநாயை வேண்டிட்டு தான் கிளம்புவாருன்னா பார்த்துக்காங்க. இதே மாதிரி ஓநாய்கள் கிட்ட இருந்து உருவானவங்க நாங்கள் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இந்திய பழங்குடியின மக்கள் பல பேர்கிட்ட இருந்துச்சு. தீரன் படத்தில் கூட பவாரியாஸ் வந்து ஓநாய்கள் கிட்ட இருந்து உருவானவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்தது அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஓநாய்கள் குடும்பமாக வாழக்கூடிய அந்த அமைப்பை பார்த்து அதை ரசித்து அதை சுற்றி கூட பல கதைகள் உருவாயிருக்கு. மோகிலி கதையில் பார்த்தீங்கன்னா மோகிலியை எடுத்து வளர்க்குறதே ஓநாய் குடும்பமாக தான் இருக்கும். அப்படி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால தான் மோகிலியை அன்பா அரவணைப்பாக அந்த ஓநாய் கூட்டம் வளர்த்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை எழுதியிருப்பார் ரூட்யார்ட் கிப்ளிங். அதுக்கப்புறமான காலகட்டத்தில் கூட ஓநாய்கள் அடிப்படையாக வச்சு கதைகள்ங்கிறது தொடர்ந்து எழுதப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. டொலைட் சாகா ஓநாய்களை வச்சு தான் எழுதப்பட்டுச்சு. அதே மாதிரி ஓநாய்களுடைய வீரத்தை வச்சு ஒரு கேரக்டர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வோல்வரினை உருவாக்குனாங்க. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன் தமிழில் கூட ஓநாய்களை ரொம்ப உயர்ந்த இடத்துல பார்க்கக்கூடிய வழக்கம்ங்கிறது பழங்காலத்தில் இருந்திருக்கு. ஓநாய்களுடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? கோணாய். கோணாய் தான் அதுக்கப்புறமா ஓநாய்னு மாறிச்சு. கோணாய்னா என்ன அர்த்தம்னா கோணா அரசன் நாய், அதாவது நாய்களின் அரசனாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இது அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக தான் அதுக்கு கோணாய் அப்படிங்கிற பேரே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அது ஓநாய்னு மாறி இருக்கு. இப்படி ஓநாய்கள் பற்றின விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஓநாய்ங்கிறது அவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு உயிரினம். சரி ஓகே, அடுத்த வீடியோவை பற்றியான லீடு வந்து நீங்கள் இப்போலாம் தர்றதே இல்லை ஏன் அப்படின்னு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டீங்க. ஏன்னா பேசிக்கலி அது எங்களுடைய கொழுப்பு தான். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? அடுத்த வீடியோ பற்றின லீடு கொடுத்தோம்னா அதையே போட்டாகணுங்கிற சூழல் ஏற்படுது. நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தத்தில் நாங்கள் அப்படி ஒரு ட்ரெண்டை மாற்றி பார்த்தோம். ஆனால் நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு நீங்கள் அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய விருப்பம் தானே நம்ம சேனலில் எப்பவுமே நடந்திருக்கு. அதனால் மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்த வீடியோ அதை பற்றினு கேட்குறீங்களா? ஒரு டவுட் ஒன்று கிளியர் பண்ணிடலாம். என்ன டவுட்டுன்னு யோசிக்கிறீங்களா? நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு அப்படியே யோசிங்க, கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சரி ஓகே, ஓநாய்கள் சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். என்ன தத்துவம்னு கேட்குறீங்களா?